ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம், வெல்லம் அரை கப், தண்ணி. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு தேங்காய் பால் தனியாக இதுலேருந்து எடுத்துடுறோம். இப்போ நம்ம பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காயை மட்டும் எடுத்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து ட்ரை ஆகணும் தேங்காய், அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு லைட் ப்ரவுன் வந்த உடனே நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக மாறிடுச்சு. இதை நம்ம வந்து தட்டில் வச்சுக்கலாம் மாற்றி. இப்போ வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி வெள்ளப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாகு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ப்ரவுன் கலரில் மாறட்டும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியில் விட்டு பாருங்கள், அது வந்து தண்ணியோடு மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா பாகு ரெடி. இப்போ நம்ம பாகு கூட நம்ம ஃப்ரை பண்ண கோகனட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்படி நல்லா கெட்டியாகிற அளவு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி ஒரு நாள் கழித்து கூட சாப்பிடலாம், நல்லா கெட்டியாக இருக்கும் அப்போ. இன்னும் இப்போ நமக்கு வந்து சுவையான தேங்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இப்படி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.